சரி இன்னைக்கு வந்து என்ன கிளாஸ்னாக்கா ஸ்பீட் ராம்பிங் ஸ்பீட் ராம்பிங் வந்து பார்க்க போகிறோம் ஸ்பீட் ராம்பிங் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை ஸ்லோ மோஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் சொல்லி கொடுத்தேன் டூல்ஸை யூஸ் பண்ணி அதில் வந்து கட் பண்ணிவிட்டு வீடியோ ட்ராக் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்லோ மோஷனாக பண்ணுவீங்க இல்லை ஸ்பீடாக மாற்றுவீங்க அப்போ என்ன ஆகும் ஒரு கார் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்லோ மோஷனில் கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தூரம் போகிற மாதிரி தெரியும் இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு வேறு டெக்னிக் அதே தான் வேறு டெக்னிக் ஆனால் கட் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் நம்ம பண்ண போகிறோம் என்ன பண்ணுறேன் நியூ ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன் இதில் ஸ்பீட் ராம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன் ஸ்பீட் ராம்பிங் போட்டுக்கிறேன் சேம் ஒரு வீடியோ சின்ன வீடியோ கிளிப் ஒன்று கட் பண்ணிக்க வேண்டியதான் இது நம்ம ஆன்லைன்லேருந்து எடுத்துகிட்டு வரதுனால இந்த வீடியோ கிளிப் வந்து ஆல்ரெடி வந்து எடிட்டட் வீடியோ தான் இது நிறைய தடவை எடிட் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து இருக்கிற சீக்வன்ஸில் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸுக்கு மட்டும் இது எப்படி போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி கற்றுக்கப்போம் அதுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துலையே வந்துடும் ஷார்ட் ட்ராக் பண்ணி சீக்வன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இதை ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு கார் மூவ் ஆகும் உங்களுக்கு தெரியும் இந்த ஷார்ட்டில் கூட நீங்கள் பண்ணலாம் ஸ்லோ மோஷன் பண்ணுறதுக்காக பண்ணலாம் இந்த ஷார்ட்ல கூட பண்ணலாம் இந்த ஷார்ட்ல பண்ண போறோம் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணாம ஓகே தான் கட் பண்ணாம பண்ணாம ஓகே தான் கட் பண்ணாமலே பண்ணி காமிக்கிறேன் முதல்ல இந்த வீடியோ இருக்கு இந்த வீடியோவை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் சொல்லிடுறேன் இப்போ நம்ம இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா மேல நல்லா நினைத்துக்கலாம் இந்த ஃபுல் வீடியோவில் சென்டர்ல ஒரு எல்லோ லைன் தெரியும் இந்த எல்லோ லைன் இப்போ வந்து எதுக்காக தெரியுது அப்படின்னா பிரைட்னஸ்க்காகவும் மறையிறதுக்காக ஒபாசிட்டியா வேலை செய்யும் எல்லோ லைன் வந்து ஒபாசிட்டியாக வேலை செய்யும் இப்போதைக்கு இப்போ நம்ம பண்ண போகிறது இன்னொரு விஷயமா சேஞ்ச் பண்ண போகிறோம் அது என்னன்னா ஸ்பீட் ராம்பிங் நம்ம டைம் ராம்பிங்னு இருக்கு பாருங்க இந்த இடத்துல இதுதான் நம்ம ஸ்பீட் ராம்பிங்கை மாற்ற போகிறோம் இப்போ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க ஷோ கிளிப் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டைம் ராம்பிங் இங்கே இருக்கிற டைம் ராம்பிங் இங்கேயே இருக்கும் இது நீங்கள் இங்கே கர்சர் வச்சோன்னு இந்த பக்கம் ஸ்பீட்னு வரும் ஸ்பீடை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே லைன் வந்து சென்டரில் வந்துடும் சென்டர் ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சு சென்டருக்கு வந்துடும் மேலே வந்து நம்ம அப்ளோ வச்சுருந்தோம் இப்போ நான் எடுத்துச்சு ஸ்பீடுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஷார்ட்டில் நான் எப்படி இதை ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆல்ட் கீயை யூஸ் பண்ணுங்கள் ஆல்ட் கீயை பிடிச்சிக்கிட்டு இந்த சென்டரில் இந்த இடத்துல வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மார்க்கில் வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாரி கண்ட்ரோல் கீ கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு மார்க்கர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல மார்க்கர் எதுலேருந்து எது வரைக்கும் உங்களுக்கு ஸ்லோ டவுன் ஆகணும் அப்படின்னா இந்த வரைக்கும் ஸ்லோ டவுன் ஆகும் இது வரைக்கும் நகர்த்திக்கிறேன் இது வரைக்கும் இதுக்கப்புறம் வந்து ஸ்பீடாக போயிடும் மறுபடியும் ஒரு தடவை கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிடும் ஒரு கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல மார்க்கர் ரெண்டு மார்க்கர் கிடச்சிடும் இது என்ன பண்ணிடுறேன் நல்லா எலாபரேட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக ரெண்டு கீஃப்ரேம் ரெண்டு மார்க்கர் வச்சுட்டாலே போதும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல சென்டரில் கர்சர் வச்சு கிளிக் பண்ணி கீழே இழுத்திங்க அப்படின்னா அந்த லைன் மட்டும் ஸ்பீடாகவும் ஸ்லோவாகும் கீழே போகுது அந்த லைன் வந்து நல்லா கீழே போகும் எது வரைக்கும் அந்த ஷார்ட் வேணுன்றது நம்ம தான் முடிவு பண்ணோம் இப்போ ஸ்பீட் பண்ணலாமா ஸ்லோ பண்ணலாமா அப்படி அதையும் நம்ம தான் முடிவு பண்ணோம் மேலே ஏற்றுனீங்க அப்படின்னா ஸ்பீடாக வேலை செய்யும் கீழே இறக்குனீங்கன்னா ஸ்லோவாக வேலை செய்யும் ஸ்லோவாக ஒர்க் ஆகும் லாஸ்ட் வரைக்கும் கீழே கூட எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுல் வீடியோக்கும் அது நகரும் இப்போ இது என்ன பண்ணிடலாம் நல்லா கிட்ட எடுத்துகிட்டு வரலாம் இதை ரிவர்ஸில் கூட வேலை செய்யுது நல்லா கிட்ட எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுக்கலாம் இந்த நோடை நீங்கள் கொஞ்சம் நகர்த்துனீங்க அப்படின்னா இந்த நோடு நீங்கள் நகர்த்துனீங்க அப்படின்னா ஆகும் இந்த இடத்துல ஒரு சின்ன மார்க் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பென்டூல் மாதிரியான ஒரு ஆப்ஷன் கேக் இது பண்ணோம் இதை நீங்கள் இப்படி லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக மாறிடும் இப்படியா ஸ்லோவாக ஒரு ஸ்மூத்னஸ் நிறையா ஆர்க் கிடைக்கும் இந்த ஆர்க் எதுக்காக யூஸ் ஆகுது அனிமேஷன் டக்குன்னு வந்து டக்குன்னு மாறாமல் ஒரு சீக்வன்ஷலாக மாறுறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணோம் ஓகேவா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயும் இதை யூஸ் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்லேயும் இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இதை நீங்கள் நகர்த்துங்க கிளிக் பண்ணி நகர்த்துங்க நகர்த்துங்க நகர்த்திட்டு இந்த நோடை பிடிச்சி இப்படி அழைச்சிட்டுருங்க இப்படி ஸ்மூத்தாக வந்து இப்போ ஒரு மாதிரி தெரியும் ஓகே இப்போ இதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி வேலை செய்யணும் ஸ்பீடாக போகுது
ஸ்லோ டவுன் ஆகிட்டு ஸ்பீடாக போகுது, இன்னும் நல்லா கிட்ட வரணும் அது. ஏன்னா இந்த ஷார்ட்ல வச்ச நம்ம அது ரொம்ப இடையே போயிடுச்சு. ஸ்பீடாக போகும், ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கணும். இது கீழே இறக்குன்னா ஸ்லோ டவுன் ஆகும். ஸ்பீட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடும் பண்ண முடியும். அதுக்கு ஆல்ரெடி நம்ம பண்ணும்போது மார்க் செட் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிடும். இப்போ என்ன ஆகும், அதை விட ஸ்பீடாக போகணும், ஸ்பீடாக போகும். அதுதான் விஷயம். இது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணுறது. இது இந்த பல்ப் உடையிற மாதிரி காமிப்பாங்க, பல்ப் வந்து உடஞ்சிட்டு மறுபடியும் ரீஅசம்பிள் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்லோ டவுனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீட் பண்ணலாம், இன்னும் ஸ்பீடாக வந்துட்டு ஸ்லோவாக போகும். ஸ்லோ மோஷனாகவும் மாற்றிக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கட் போட்டுட்டு டைம் டியூரேஷனில் ஸ்பீட் பண்ணிக்கலாம். 200% இல்லை 50% வச்சிட்டிங்கன்னா ஸ்லோ டவுன் ஸ்பீட் பண்ணிட்டு இது யூஸ் ஆகும். ஓகேவா, பார்க்க போகிறோம். வேற லைஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி இது பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது, அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், பேரலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜ் எடுத்து போட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன், கட் பண்ணி வச்சிடுறேன். பாருங்க, ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறேன். பேரலெக்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது, இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் வந்து எப்படி பண்ணணுன்றத சொல்லிடுறோம், அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோட்டோ, சிங்கிள் ஃபோட்டோ தான் இது. இந்த ஃபோட்டோ இப்படி இருந்துச்சு, ஹெச்டி ஃபோட்டோ. இதை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன், கட் பண்ணி பேட்ச் பண்ணிட்டேன். இது பேட்ச் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப்லாம் உங்களுக்கு தெரியும், கண்டென்ட் அவேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் பண்ணேன். உங்களுக்கு வேறு எதாவது பண்ணுறதுனாலும் நான் பண்ணி காமிச்சிடறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஹெச்டி ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு வால்பேப்பர்ஸ் நான் நிறையா வச்சுருக்கேன், ஹெச்டி ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த பிக்சர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இது கூட எடுத்துக்கலாம். இது பேட்ச் பண்ணணும், எடுத்து ஃபோட்டோஷாப்பில் போட்டுக்கோங்க. ஃபோட்டோஷாப்பில் போட்டுட்டு குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு ட்ராக் பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு இது இந்த ஏரியா ட்ராக் ஆகிடும். செலெக்ஷன் மார்க் கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டுக்கோங்க, எங்கேயும் மிஸ் ஆகாதான்னு பார்த்துக்கோங்க. இப்படி ஆல்ட் பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கிட்டேன், ஆல்ட் பிடிச்சிட்டு மைனஸ் பண்ணிக்கிட்டால் இந்த இடம் மைனஸ் ஆகிடும். ஓகே, ஜூம் பண்ணுங்கள், ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ செலெக்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் F6 கொடுத்து ரீஃபைன் ஏஜ் போட்டுக்கிறேன். ஃபர்தர் செலெக்ஷன் 3.0.3 போட்டுட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து காப்பி எடுத்துக்கலாம். காப்பி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். ஓரெல்லாம் மூக்கு கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன், கரெக்டாக கொஞ்சம் பர்ஃபெக்டாக இதை பிளாக் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீஃபைனேஜ் போட்டுக்கலாம் கூட நல்லது தான். ரீஃபைனேஜ் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபெதரை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரேடியஸ் எந்த அளவுக்கு கட் ஆகணும், போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்க காப்பி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்மூத்தா கிடைச்சிடும், இது பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு இதை செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா செலெக்ஷன் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செலெக்ஷன் மார்க் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கண்டென்ட் அவர் பண்ண போகிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் மாடிஃபை எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 10 பாயிண்ட் நான் வெளில போகிறேன், வெளியில் போயிடுச்சு. இப்போ கண்டென்ட் அவர் கொடுக்க போகிறேன், இந்த லேயரில் வச்சு லாக் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இந்த லேயரில் வச்சு ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபில்லில் கண்டென்ட் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயரில் பேட்ச் ஆகிடும். இங்கே இருக்கிற பேட்ச் இந்த லேயரில் பண்ணக்கூடாது,
நம்ம இந்த லேயர்ல பண்ணனும். பேக்ரவுண்ட்ல ஸ்கேட்ச் ஆயிடுச்சு. ஸ்கேட்ச் ஆன பிறகு லைட்டா டிஃபரன்ஸ் தெரியுது வாய்ப்பு இருக்கு. நல்லா பண்ணிடுற ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்கிறேன். ஸ்டாம்ப் டூல் எடுத்துட்டு லைட்டா இங்க இருக்கிற ஏரியாவை ஸ்கேட்ச் பண்ணி இந்த இடத்துல அப்படி ஸ்கேட்ச் பண்ணிடுறேன். இப்போ இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் மேட்ச் ஆகிற மாதிரி கிளியரா தெரியும். இது இருந்த மாதிரி தெரியாது, தனியா எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் பண்ண போகிறோம், அனிமேஷன் பண்ண போகிறோம். இது ஹெச்டி சீக்வன்ஸ், இது ஹெச்டி சீக்வன்ஸில் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கணும். கண்ட்ரோல் எனக்கு கொடுத்தது ஒரு ஹெச்டி சீக்வன்ஸ் எடுத்துக்கணும். ஃபிலிம் அண்ட் வீடியோவில் ஹெச்டி 30 frames per second இதை எடுத்துக்கிறேன். இதில் ரெண்டுத்தையுமே அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த லேயரில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கரெக்டாக இருக்குமா தெரியல, அதுக்காக தான் பர்ஃபெக்டாக தான். இதை நான் இதே கூட சேவ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் பேரலைஸ் 1 அப்படின்னு போடுறேன். பேரலைஸ் 1 போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் எந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். பேரலைஸ் 1 டெஸ்க்டாப்பில் இருக்குது, இதை எடுத்து ப்ரீமியர் ப்ரோவில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணும்போது மர்ஜர் லேயராக வேணுமா இல்லை இண்டிவிஜுவல் லேயராக வேணுமான்னு கேட்போம். இண்டிவிஜுவல் லேயர் கொடுத்துக்கோங்க, ஓகே கொடுத்துருங்க. இண்டிவிஜுவல் லேயர் கொடுக்கும்போது இதை டபுள் கிளிக் பண்ண, ஃபோல்டர் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த மாதிரி எங்கே சோர்ஸ் இருக்குன்னு கேட்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி கூட எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட், பேக்ரவுண்ட் எனக்கு தேவையில்லை, ரெண்டு லேயர் தான் தேவை. இம்போர்ட் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்ட் இது. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்ச அந்த அந்த ஃபாக்ஸ் இது இருக்குது. இப்போ இதை அனிமேஷன் பண்ண போகிறோம். இது சிம்பிளாக ஒரு ட்ரான்ஸிஷன் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆனால் பார்க்குறதுக்கு வீடியோ கூடிய ரியாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, பேக்ரவுண்டை தனியாக அனிமேஷன் பண்ணோம், இது தனியாக அனிமேஷன் பண்ணோம். அப்போ பார்க்குறதுக்கு வந்து வீடியோ ஃபார்மேட் மாதிரி தெரியும். இப்போ இதில் பொசிஷன் அனிமேஷன் தான் இது. பொசிஷன் அனிமேஷனில் கொஞ்சம் ஸ்கேலை எக்ஸஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேலை வந்து ஒரு 120 வச்சுக்கோங்க. 120 frames இல்லைனா 110 கூட போதும் நினைக்கிறோம். 110 வச்சுக்கோங்க. நல்லா இந்த பக்கம் நான் தெரியும் பொசிஷனில் லைட்டாக ஃபுல்லாகவே இந்த பக்கம் நகர்த்திக்கோங்க. நகர்த்திட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் பொசிஷன் கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டுறேன். லாஸ்ட் ஃப்ரேமில் வச்சு அப்படியே லைட்டாக இந்த பக்கம் நகர்த்திக்கிறேன். நகர்த்திட்டேன். இப்போ இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு நகர்ந்துட்டு. ஆனால் ஏதோ ஒரு ஃபிலிம் ஓடுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த இது மூவ் ஆகிற மாதிரி தெரியல. அப்போது என்ன பண்ணணும்னா, இது இந்த பக்கம் நகர்ந்தது, பேக்ரவுண்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் நகர்ந்தது அப்படின்னா இது வந்து ரைட் டு லெஃப்ட் நகரணும். அப்போ நம்ம அதே மாதிரி இந்த லேயருக்கு என்ன பண்ண போகிறோம், பொசிஷனில் கொஞ்சம் ஸ்கேலை எக்ஸஸ் பண்ணிக்கிறோம். ஸ்கேலை 105 ஸ்கேல் எக்ஸஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் பண்ணிவிட்டு பொசிஷன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த சைடில் நகர்ற மாதிரி லைட்டாக நகர்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருங்க அப்படின்னா அதுவும் நகரும். நகரும் போது உங்களுக்கு அந்த கேமரா பேனிங் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து லைட்டாக ரொட்டேஷன் யூஸ் பண்ணால் நல்லது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ரொட்டேஷன் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஈவென்ட் செட் பண்ணிடுறேன். கொஞ்சம் 1 வச்சு பார்க்குறேன். லைட்டாக ஒரு டேர்னிங் கிடைக்கும். லைட்டாக ஒரு டேர்னிங் கிடைக்கும். நீங்கள் 2 points கூட வச்சு பாருங்கள். அந்த மூமெண்ட்டில் ஒரு லைட்டாக ஒரு டேர்னிங் கிடைக்கும். கேமரா வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தால் கூட இதில் ஒரு டேர்னிங் தெரியும். ஓகேவா, அதனால் இதை நீங்கள் இது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது மூவ் ஆகும். இப்போ இது நீங்கள் எவ்வளோ ரியலாக வேணாலும் காமிக்க முடியும். ஒட்டு மொத்தமாக நீங்கள் நெஸ்டட் சீக்வன்ஸ் காமிச்சிட்டு கூட, இதை நெஸ்டட் சீக்வன்ஸாக மாற்றிட்டு கூட என்ன பண்ணலாம், இதை நீங்கள் ஒரு தடவை ஸ்கேல் பண்ணிவிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் லைட்டாக ஸ்கேல் பண்ணலாம். இதுக்கு ஒரு அனிமேஷன் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பேக்ரவுண்டோட ஸ்கேல் அனிமேஷன் லைட்டாக ஒரு ஜூம் போகிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ அது மூவிங்கில் உங்களுக்கு ரியாலிட்டியாக ஒரு ஃபீல் கிடைக்கும். பாருங்க எவ்வளவு கியூட்டா நல்லா இருக்கும். ஓகேவா, இது வந்து பேரலைஸ் எஃபெக்ட் சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி டெக்ஸ்ட்டும் போட முடியும். டெக்ஸ்ட் போட்டு காமிக்கிறேன். இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. நெஸ்டட் சீக்வன்ஸாக இருந்துச்சு, அதனால நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லேயரை, இந்த ஃபாக்ஸ் லேயரை மேலே எடுத்து போட்டுக்கிறேன். இந்த சென்டரிங் இந்த ஸ்பேஸில் என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் எடுத்து வந்து டைட்டில் லேயர் டைட்டில் போட்டுக்கிறேன்.
இதுல ஃபாக்ஸ் அப்படினு சொல்லிட்டு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம் ஃபாக்ஸ் போட்டு இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஃபான்ட்ட நீங்க போல்ட் திக் எனி எனி ஆகும் ஏதாவது ஒரு ஃபான்ட்ட நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபாக்ஸ் அப்படினு சொல்லிட்டு போட்டுக்கறேன் இதை எடுத்து வந்து இந்த இடத்துல செட் பண்ணுங்க இதில் நீங்கள் எதாவது மாற்றணும்னு நினச்சாலும் மாற்றிக்கலாம் இந்த லேயர் இருக்குது இந்த லேயர் என்ன பண்ணுறேன் டைட்டில் லேயரை சென்டருக்கு கொண்டு வந்துடுறேன் இப்போ என்ன ஆகுனா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து இன்பிட்வீனில் எனேபிள் ஆகிருக்கும் இதுவும் லைட்டாக மூவ் ஆகணும் இது ஏன் மூவ் ஆகாமல் இருக்குது அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் உச்ச டிஃப்ரென்ஸ் தெரியுது கொஞ்சம் ரியாலிட்டி தெரியுது அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணால் தான் நம்மளால் கற்றுக்க முடியும் அதனால மறுபடியும் வந்துடுங்க இதுக்கும் அனிமேஷன் பண்ணிக்கலாம் லைட்டாக அந்த ஃபாக்ஸ் கூட லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி பொசிஷன் அனிமேஷன் பண்ணுறாங்க லைட்டாக ஸ்கேல் அனிமேஷன் இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஸ்கேலில் வந்து 0.0105 வச்சுக்கோங்க பொசிஷனில் லைட்டாக ஒரு மூமெண்ட் அப்போ தான் அது கூடவே அது மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இதை பாருங்கள் டெக்ஸ்ட் கூடவே அதுவும் ஜூமிங்கில் லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது ஓகேவா இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இது வந்து பேரலாக்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களோட இமேஜஸ் கூட நீங்கள் இது மாதிரி பண்ண முடியும் இந்த பால்லாம் வந்து தூக்கி போடுற மாதிரி காமிச்சிட்டு அதை நம்ம கையில் பிடிக்கிற மாதிரி காமிப்பாங்க ஒரு ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க அதில் இது மாதிரி நிறைய க்ரியேட்டிவாக நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது இந்த பேரலாக்ஸ் எஃபெக்டில் வீடியோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறதுக்காக இது அடுத்து வந்து கலர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கலர் பேலன்ஸிங்கும் இதில் பண்ண முடியும் ஆர்ஜிபியில் ஏதாவது ஒரு கலரை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஏதோ ஒரு கலரை அட்ஜஸ்டும் பண்ணலாம் எது உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இதில் கொண்டு வந்து வச்சிடலாம் ஆர்ஜிபி கலர் கரெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கலர் பாஸ்ன்னு சொல்லுவாங்க கலர் பாஸ்ன்றது பிளாக் அண்ட் ஒயிட் தான் அதோடைய காம்பினேஷனை நீங்கள் அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரலாம் இப்போ க்ரீன் வித் ரெட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு கலர் காம்பினேஷன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் குறைக்க ஏற்றும் போது ஒரு ஒரு கலர் காம்பினேஷன் அதில் வரும் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே பாருங்கள் இப்போ போடும்போது எப்படி இருந்துச்சு இது எப்படி இருக்கும் பாருங்க இந்த சிமிலாரிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் வேறு ஒன்றும் இல்லாது இது கலர் பாஸு கலர் பாஸ் நீங்கள் எந்த கலர் பிக் பண்ணுறீங்களோ அதை மட்டும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணோம் அதை மட்டும் கலர் மாற்றும் அதுதான் அது கலர் பாஸ் அது கலர் ரீப்ளேஸ் எந்த கலர் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை ரீப்ளேஸ் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த பிக்கர் எடுத்துக்கிறேன் இந்த பிக்கர் மேலே க்ரீன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க க்ரீனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ப்ளூவாக மாற்றிக்கலாம் ஒருவேளை எனக்கு ப்ளூ பதிலாக இந்த க்ரீன் வேணும் அப்படின்னா அந்த க்ரீனை கூட நம்மளால் மாற்ற முடியும் இது சிமிலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ரீன் ஆகிறது கூட மாற்றலாம் உதாரணத்துக்கு கலர் ட்ரெஸ் மாற்றுறது கூட இது யூஸ் பண்ணலாம் கார் கலர் மாற்றலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து காமா கலர் கரெக்ஷன் இது என்னென்னா வெயிலில் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ளீச்னஸ் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் குறைக்கிறதுக்கும் ஏற்றுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுதான் வந்து இமேஜ் கண்ட்ரோல் இமேஜ் கண்ட்ரோலில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இல்லை நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் ப்ளகின் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கீயிங் இது கீயிங்கில் நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆல்ஃபா அட்ஜஸ்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க ஆல்ஃபா அட்ஜஸ்ட் என்ன பண்ணும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸ்லோ டவுன் பண்ணோம் இன்வெர்ட் இருந்தது அப்படி ரிவர்ஸ் பொசிஷன் போகும் மாஸ்க் போட்டிங்கன்னா மாஸ்காக மாறிடும் ப்ளூ ஸ்க்ரீன் ப்ளூ ஸ்க்ரீன்றது மேலே இருக்கிற ஸ்கையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த இடத்துல வேறு ஒரு இதை போட முடியும் நம்மளால் இப்போ இதில் வேணாம் நான் ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணி பண்ணுறேன் Thank you.
ரஞ்சித் சார் ஆ சார் முடிய போகுது இல்ல இல்ல இது முடிச்சிக்கலாம் இதோட முடிச்சிக்கலாம் சரி ஓகேங்க சார் ஆ அடுத்து வந்து ப்ளூ ஸ்கிரீன் தம்பி இது ப்ளூ ஸ்கிரீன்ல இதை பாருங்க இந்த இடத்துல வந்து ப்ளூ ஸ்கிரீன் இருக்கு இந்த இடத்துல நான் கட் போட்டுட்டு கூட பேக்ரவுண்ட் நீங்க வேற ஏதாவது பேக்ரவுண்ட் காமிக்கினா கூட இங்க காமிக்க முடியும் அதுக்காக தான் இது இந்த ப்ளூ ஸ்கிரீன் ரிமூவ் பண்ண போறேன் எடுத்து இதுல மேல போட்டுக்கோங்க போட்டுட்டீங்கல்ல அது ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும் கட் ஆஃப் பாருங்க கட் ஆஃப்ன்றது அது ரெடியூஸ் ஆகுறது அது ஸ்மூத் லோ பிட்ச் இதெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து குரோமா கீ நடத்திட்டேன் அது கலர் கீ நெக்ஸ்ட் கலர் கீல இன்னும் இம்பார்ட்டண்ட்டா யூஸ் பண்ணலாம் இப்போ இது பிக்கர் எடுத்துட்டு இதை ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா பிக் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்க இதை மட்டும் ரிமூவ் பண்ணலாம் அந்த கிரீனை மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இங்கே என்ன சார் இங்கே இருந்து எதுவுமே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்டு வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும் இப்போ பேக்ரவுண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும் நான் கட் போட்டுட்டு பண்ணுறேன் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஷார்ட்டை நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன் ஓகேவா இப்படி மேலே கொண்டு வந்துடுறேன் இப்போ இது மேலே அது இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் இப்படி இருக்குது இதை நான் பிக் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிடுறேன் இப்போ பாருங்க பேக்ரவுண்டில் வேற ஒரு கார் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டில் வேற ஒரு இடம் வேற ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு ஓகேவா இது கலர் கீ இதை யூஸ் பண்ணி பண்ணலாம் எட்ஜ் வந்து தின்னாக வேணும் திக்காக வேணும்னாலும் நீங்கள் ஸ்மூத்னஸ் கொண்டு வர்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃபெதர் இருக்குது ஃபெதர் கொடுத்தீங்கன்னா ஸ்மூத்தாகவே மாறிடும் அது இருக்கிற மாதிரியே தெரியாது அந்த இடத்துல நம்ம மாற்றின மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது ஒரு ஸ்மூத்னஸ் எஃபெக்ட் வந்துடும் இதாது அடுத்து டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் கலர் மேட்டர் இது சோர்ஸ் ஒன்லி மேட் ஒன்லி அப்படின்னு மேட்டில் இருந்து பிளாக் தான் மேட்னு சொல்லுவாங்க சோர்ஸ்ன்றது எந்த இதில் போடுறோமோ அதுதான் சோர்ஸ் இந்த வீடியோவில் இதுதான் இருக்கு இந்த வீடியோ அதில் நீங்கள் ஃபைனல் அவுட் புட் வந்து இப்படி காமிக்கலாம் அப்படின்றதுக்காக காமிக்குது வேற ஒன்றும் இல்லை எதை எதை வேணாலும் நீங்கள் மாற்றிட்டு இதை வச்சு மாறிச்சு காமிக்கலாம் இப்படி இருக்கு இந்த வீடியோலேருந்து அந்த வீடியோ மாற மாதிரி ஒரு ட்ரான்ஸிஷனாக மாற்றி காமிக்கிறதுக்காக தான் இது இப்படி மாறும் சாஃப்ட்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ சாஃப்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சாஃப்டாக கூட மறைஞ்சு வர மாதிரி காமிக்கலாம் இதில் 8-point கீ 4-point கீ சொல்லிட்டேன் இமேஜ் மேட் கீ இமேஜ் மேட்ன்றது ஃபோட்டோலேருந்து போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஆல்ஃபா மேட் லூமா மேட் இது ஒரு எக்ஸிஸில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் இமேஜ் மேட் கீ இது வந்து இதில் கூட வரும் ட்ராக் மேட் கீலையும் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இது எக்ஸசைஸாக பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும் அடுத்து லூமா கீ லூமா கீன்றதும் இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் டிஃபரன்ஸ் கலர் மேட் மாதிரி தான் இருக்கும் லூமா கீன்றது எடுத்து இது மேலே போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை த்ரெஷோல்ட் அதிகப்படுத்திருந்தீங்க அப்படின்னா இதை ஆட்டோமேட்டிக்காகவே பாருங்க ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோவை மாறத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த சூர்யா சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும் அதில் அப்படியே இன்னொரு வீடியோ வந்து வர மாதிரி காமிப்பாங்க அதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க கட் ஆஃப் கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு ரெண்டு இடத்துலையும் கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க இப்போ இது மாற மாதிரினா இதை ஃபுல்லாக வச்சுட்டு இதையும் மாற்றி விட்டுருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு வீடியோவும் அது மறையா இருக்கும் அதுக்கு வர ஆரம்பிச்சு லூமா கீ நான் ரெட் கீ ரெட் கீன்றது இதை போட்டிங்கன்னா லூமா கீ ரிமூவ் பண்ணிடுறேன் ரெட் கீன்றது இப்போ நான் வந்து க்ரீன் வைக்கிறேன் அப்படின்னா ரெட்டாக மாறிடும் எல்லோ எல்லோ கார் ஆரம்பிச்சுன்னா அது ரெட்டாக மாற ஆரம்பிச்சிடும் எங்கெல்லாம் ரெட் இருக்குமோ சாரி எல்லோ இருக்குமோ க்ரீன் இருக்குமோ அதெல்லாம் வந்து ரெட்டாக மாறிடும் ப்ளூனா ப்ளூ கலர் எல்லாம் மறுபடியும் எல்லோ கலர் இந்த காம்பினேஷன் கலர் காம்பினேஷனாக அதை கொண்டு வந்துடுவாங்க இப்படி மாறும் ரெட் இன்னும் டைட்டாக கொடுக்கணும்னா இதில் டைட்டாக கொடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே இந்த வீடியோ கிளிப் ஃபுல்லாகவே ரெட்டாக தான் தெரியும் எல்லோ கார் இது எல்லோ காரு அந்த கார் அங்கே வரும்போது பாருங்க ரெட் கலரில் தெரியுது ஓகேவா இந்த ஆர்ஜிபி டிஃபரன்ஸ் கலர் இது ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பண்ணி பார்க்கலாம் இந்த கலரை டிக் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன்
போட்டுட்டு பிக் பண்ணிட்டு எல்லோ பிக் பண்ணி விட்டுறேன். கட் ஆஃப் மேல அப்படியே மறைஞ்சி வரும். மாஸ்க் போடலாம். ஓகே, டாப் ஷேடோ போடலாம். மேட் ரிமூவ் பண்றதுக்கு மேட் ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். மேட் எடுத்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம்ல, அது ஒயிட் பிளாக் சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்றதுக்காக கொடுக்குது. ரிமூவ் மேட், கிரீன் மேட் போட்டு ரிமூவ் பண்றது. அது 16 பாயிண்ட் கீயும் சொல்லியாச்சு உங்களுக்கு. ட்ராக் மேட் கீயும் சொல்லிட்டேன், அல்ட்ரா கீயும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது இப்படிதான் இருக்கு. இதுல இதுல இருக்கிறதுல நிறைய நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். நான் சொன்னதுல நிறைய யூஸ் பண்ண போனோம். அதிகபட்சமா யூஸ் பண்றது வந்து இந்த குரோமா கீ, அல்ட்ரா கீ, ப்ளூ ஸ்கிரீன் கீ, லூமா கீ அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த 4 பாயிண்ட் கீ இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது.